விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகேயுள்ள மரக்காணம் எக்கியார் குப்பத்தைச் சேர்ந்த மீனவ தொழிலாளிகள் கடந்த ஆண்டு மே 13 தேதி மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயத்தை குடித்து உடல்நிலை பாதிக்கப்பட்டனர். இதில் எக்கியார் குப்பத்தில் மட்டும் 14 பேர் உயிரிழந்த நிலையில் அவர்களது குடும்பத்தினர் வாழ்வாதாரத்தை இழந்து வாழ்வதற்கு வழியின்றி தவித்து வருகின்றனர். ஆனால் கை கால் கையெல்லாம் வந்து வளர்ந்து சாலை இருக்கு, நரம்பு எல்லாம் வந்து விட்டு போய் அதனால தொழிலுக்கு போக முடியாதா, கண் பார்வை வந்து கம்மியாக இருந்த எனக்கு இடுப்பு குறைச்சது, ஒன்று கை காலெலாம் சமாளிக்க முடியல, கையெல்லாம் வந்து குறையுது. ஏன்னா அதனால வந்து நாங்கள் வந்து அதை வந்து படிக்க கோயிலுக்கே போகிறேன், கோயிலுக்கு போவதான் அன்னாலேயும் நான் உட்டேறேன் கஷ்டத்துக்கு. நான் வந்து புளி நரிசினு கஷ்டப்பட்டுக்கிறேன், நான் கொஞ்சமே முடியல, என்னால் எனக்கு கண் பார்வை வந்து கம்மி, பக்கத்தில் வர ஆளே தெரிய மாட்டேன். அதான் நான் தான் அன்றைக்கி சொல்ல வரத்தான் இன்றைக்கி சொல்கிறேன். நான் ஆனால் முண்டை மகன் போய் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வந்தது வந்து அதுலேருந்து விட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இது வரைக்கும் நான் தொழிலில் போகலை, கடலுக்கே போகலை. நான் அடிக்கடிக்கு இந்த கள்ளச்சாராயம் அந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இறந்த பிறகும் இந்த இடத்துல வித்துன்னு இருக்கிறாங்க, இன்னமும் வித்துன்னு இருக்கிறாங்க. அது ஒரு நாள் கூட அந்த கள்ளச்சாராயத்துக்கு விடுவு காலமே கிடையாது. இப்போ நானும் அதில் ஒரு குழந்தை வச்சுருக்கிறேன், ஒரு பயிர் வச்சுருக்கிறேன். எல்லார் வீட்லேயும் இப்போ இதை ஒரு தவப்பட ஒரு வீட்டுக்காரை இழந்து அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உட்காந்துருக்குறாங்க. இந்த கள்ளச்சாராயம் போதை பொருளும் இந்த உலகத்தை விட்டு எல்லா தமிழ்நாடு விட்டு எடுத்துருக்கு. யாருமே வந்து ஒழுங்கான ஆட்சியே இந்த ஆட்சி வரவே இல்லை. எல்லாமே வந்து கமிஷனுக்கும் கள்ளச்சாராயத்துக்கு அடிமையை கொத்தடிமையாக தான் எல்லாம் உட்காந்துருக்குறாங்க. போலீஸ் வந்து அதுக்கு எந்த நடவடிக்கையுமே எடுக்க மாட்டேங்குது. கள்ளச்சாராயம் ஒழுங்கு சார், போதை பொருள் இருக்கக்கூடாது சார். பிள்ளைங்களுக்கு எங்கே ஒரு வீடு எதுவும் சொல்கிறதுக்கே இல்லை, சும்மா ஒரு சாக்லேட் மிட்டாய் மாதிரி விற்கிது சார் அங்கங்கே. இந்த கல்ல இந்த இல்லாது கெஞ்சாயின்றது இந்த போதை பொருள் நிறைய விற்கிது சார். அது முற்றிலுமே எந்த கடையிலையும் இருக்கக்கூடாது, எந்த இடத்துலையும் இருக்கக்கூடாது சார். அவங்களெல்லாம் குண்டர் சட்டத்தில் போடணும் சார், இருக்கக்கூடாது சார். ரொம்ப கஷ்டம் சார் இது எங்களால். எங்களுக்கு பேச தெரியல, ஆனால் இருந்தாலும் எங்களுடைய வலியும் கஷ்டமும் சொல்ல முடியல. எல்லார் வீட்லேயும் ஒரு இழப்பு நிறைய இருக்குது சார். இதனால் முற்றிலுமாக இந்த கல்ல சார ஒழுங்க சார், இதுக்கு ஏதாவது ஒரு முற்று வச்சு அவங்க சார். இந்த நிலையில் 14 உயிர்கள் பலியான பிறகும் எக்கியார் குப்பத்தில் கள்ளச்சாராயம் காட்டாறாக ஓடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கள்ளச்சாராயம் எந்த இடத்துல தான் தயாரிக்கிறான்னு தெரியல, அது இதுவரைக்கும் தெரியல. பொம்பளை கொடுத்து இந்த சரக்கு போனடிப்பு ஒரு லேடிஸ், இந்த சரக்கு பாதி லேடிஸ் கள்ளச்சாராய் காசுற இடமே அதான் சொல்கிறாங்க. இதுவரை இந்த அந்த ஒவ்வொரு பேரையும் இப்போ அந்த சாவு வரும்போல தான் இவ்வளோ பேர் செத்துட்டு தேடும்போது அந்த உயிரை எங்களுக்கு அந்த கூறு பேரே எனக்கு தெரியும். கள்ளக்குறிச்சி 60 பேர் செத்தாங்க, ஒன்றா 5 பேர் கண்ணு தெரியல. ஆனால் இருக்கிற உயிரெலாம் இது தீர்வு என்னதான் சார் தீர்வு எனக்கு தெரிஞ்சு கள்ளச்சாராய் ஒழிச்சிடணும். எக்கியார் குப்பம் சம்பவத்திற்கு பிறகு விடிய அரசு துரித நடவடிக்கை எடுத்திருந்தால் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 69 உயிர்களை இழந்திருக்க மாட்டோம் என எக்கியார் குப்பம் கள்ளச்சாராய சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் ஆதங்கம் தெரிவிக்கின்றனர். இப்போ வந்து அதுலேருந்து கண் பார்வையெல்லாம் கண்ணா இருக்கு, எங்கெல்லாம் குறைச்சு போகுது, கோயிலுக்கு போக முடியல, கோயிலுக்கு போக முடியல. அதுலேருந்து வீட்டில் தான் இருக்கிறேன். இது மாதிரி கள்ளக்குறிச்சி சில இது மாதிரி 48 பேர் இந்த மாதிரி செஞ்சா போகுது, அதை சரக்கை வந்து கட் பண்ணுங்க. விடியா திமுக அரசு இனியாவது விழித்துக் கொண்டு கள்ளச்சாராய விவகாரத்தை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். திண்டிவனத்திலிருந்து செய்தியாளர் பாரதி.